கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் அம்பத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, யாருக்கு மிகுந்த சமாதானம் உண்டு? இன்றைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. எல்லாருக்கும் சமாதானம் இருக்குதா? மேக்சிமம் சமாதானம் இல்லை. குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை. கணவன் மனைவிக்கு இடையில் சமாதானம் இல்லை. சகோதரருக்கு இடையில் சமாதானம் இல்லை. எனக்கு ஒரு சகோதரர் தெரியும். ஸோ அவர் ஒரு முறை சூசைட் அட்டன் பண்ணிட்டார். நான் பெரியாஸ்பத்திரிக்கு போய் அவரை பார்த்த பொழுது அவருடைய கண்களில் கண்ணீர். சமாதானம் இல்லை பிரதர், வீட்டுக்குள்ளே போனால் சமாதானம் இருக்கணுமே, சமாதானம் இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அவருக்கு நான் வேதத்தை குறித்து சொன்னேன். இப்போ அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார், சமாதானமாக இருக்கிறார். சங்கீதம் 119:165, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்தை நேசிக்கிறவங்களா? நீங்கள் வேதத்தை நேசிக்கிறவங்களா இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த சமாதானம் உண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்துக்குள்ள சமாதானம் இருக்குதான்னா இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? இயேசு பிறக்கும் பொழுது தெய்வ தூதர்கள் சொன்னாங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியுமே சமாதானமும் உண்டாவதாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்கிறது தான் இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் இன்னைக்கு சமாதானம் இருக்கான்னா இல்லை. ஏன்? இது ஒரு கடைசி காலம். வெளிப்படுத்தின விசேஷம் 6:4 நீங்கள் வாஸ்து பார்த்தா, வேறொரு குதிரை, சிகப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு பூமியில் சமாதானத்தை குலைத்து போடும்படியாக, ஒருவரை ஒருவரை கொலை செய்யும்படியாக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு சமாதானத்தை குலைத்து போடுகிற ஒரு அதிகாரத்தை கத்து ஒரு தேவ தூதனிடத்தில் கொடுத்துட்டார். அதனால் தேசத்துக்கு விரோதமாக தேசம், சமாதானம் இல்லை. இனத்துக்கு விரோதமாக இனம், சமாதானம் இல்லை. ஏன்? ஒருத்தர் தப்பு நடிச்சார், பிரதர் எனக்கு சொத்து இல்லைண்ணா, நான் நல்லா இருந்திருக்கோம், சொத்து வேணும், பிள்ளைகளுக்காக வேணும் அப்படின்னு நினச்சி தான் நான் சொத்தை சேர்த்தேன். ஆனால் இப்போ என் 5 பிள்ளைகளும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 5 வரைக்கும் நீ சமாதானம் இல்லை. மூத்தவள் எனக்கு கட்டாய சொத்துல பங்கு வேணும், அவளுக்கு நல்ல இடத்துல திருமணம் செய்து கொடுத்த, பல 100,000 பவுன் போட்டு திருமணம் செய்து கொடுத்த. இப்போ இளைய மகன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கு கொடுக்கணும் விட மாட்டிருக்காங்க. சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை. ஒருவேளை சொத்து இல்லைன்னா என் 5 பிள்ளைகளும் சந்தோஷமா சமாதானமா இருந்திருப்பாங்கல்ல. பிரியமானவர்கள், இன்றைக்கி உலகத்தில் மேக்சிமம் சமாதானம் இல்லை. யாருக்கு சமாதானம்? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. நல்ல கவனிங்க, வேதந்தான் வழி, வேதந்தான் சத்தியம், வேதந்தான் எல்லாம். இன்றைக்கி வேதம் உங்கள் வாழ்க்கையில், வேதம் மிக மிக முக்கியமானது. வேதம் அதை யார் நேசிக்கிறாங்களோ, யார் அதன்படி நடக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் மிகுந்த சமாதானம் உண்டு. ஏன் நீங்கள் கலங்குறீங்க? எத்தை குறித்து கவலைப்படாதீங்க. மிகுந்த சமாதானத்தை கத்த உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் கத்த கொடுப்பா. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன தேவன் என்னுடைய சமாதானத்தை கத்த கொடுத்து ஆசீர்வதி நிச்சயிக்கிறதற்கான நன்றி. நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமே ஆமே. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.